டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் கொன்றை வேந்தனின் பத்தொன்போதாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல் என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார் நம்முடைய ஆயுதம் கூர்மையாக இருக்கலாம் அதற்காக அது எவ்வளவு சிறப்பானது தெரியுமா என்று பேசு பேச்சு கொண்டிருக்காதே என்று அறிவுறுத்தியிருக்கிறார் ஒளவையார் இதை நுணுக்கமாக பார்த்தால் கூர் அம்பு என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கக்கூடிய பலம் அது ஆயுத பலமாக இருக்கலாம் அறிவு பலமாக இருக்கலாம் செல்வ பலமாக இருக்கலாம் எல்லா பலமாகவும் இருக்கலாம் ஆனால் அது அவ்வளோ எவ்வளவுதான் சிறப்பாக இருந்தாலும் சரி அந்த சிறப்பை அடுத்தவர்கள் பார்த்து வியக்க வேண்டும் அது அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் அதை பற்றி நாமே வியந்து பேசி அது ஒரு ஆணவ பேச்சாக பேசி கொண்டிருந்தோமானால் அதிலே காரியம் கெட்டு போய்விடும் நமக்கு நண்பர்களை விட அதில் கிடைக்கக்கூடிய பயனை விட அந்த கூற அம்பின் மூலமாக நமக்கு தொல்லைகள் தான் அதிகரிக்கும் ஆகையால் ஜம்ப பேச்சு பேசாதே வீண் ஆணவ பேச்சு பேசாதே என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார் என்னதான் வலிமையாக இருந்தாலும் சரி நமது ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் அந்த நேரம் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த நேரம் நமக்கு கை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆகையால் வெறும் பேச்சு பேச்சாக இருக்கக்கூடாது செயலிலே வீரியம் வேண்டும் செயல்தான் பேச வேண்டுமே தவிர வாய் பேச்சு கூடாது இது இந்த காலத்திலே பல்வேறு அரசுகளுக்கு பல்வேறு அராஜகம் செய்கின்ற வல்லரசுகளுக்கு தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் மிகவும் பொருத்தமான ஒரு எச்சரிக்கை இது அவர்கள் தன்னுடைய ஜம்ப பேச்சுகள் மூலமாக தம்மிடம் கூறம்பு இருக்கிறதே நாம் பலம் வாய்ந்தவர்கள் என்று கருதிக்கொண்டு தேவையற்ற விஷயங்களை செய்து கொண்டு அழிந்து போவார்கள் மிகப்பெரிய ஒரு குடுங்கோளனாக ஹிட்லரை வர்ணிப்பார்கள் அவன் தன்னை பற்றிய ஜம்ப பேச்சினால் தான் தவறாக படையெடுத்துச் சென்று ரஷ்யாவிலே போய் மாட்டிக்கொண்டு உலகத்தையே அடக்கியாள நினைத்தவன் அதை நினைத்ததை செய்து முடிக்கக்கூடியவன் அந்த தவறான ஜம்பத்தினால் கூரம்பு என்று நினைத்து கொண்டு தவறாக செயல்பட்டதனால் மாட்டிக்கொண்டான் அதேபோல் எல்லா விதமான பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் பல அறக்கர்கள் எப்படி அழிந்து போனார்கள் பல வரலாற்று நாயர்கள் நாயகர்கள் எப்படி அழிந்து போனார்கள் என்று பார்த்தால் அவர்கள் கூரம்பாக இருந்தாலும் பலம் வாய்ந்தவராக பேசியதால் வீரியம் பேசுதல் என்று சொல்லும்பொழுது வீண் ஆணவ பேச்சு பேசியதால் அந்த ஆணவம் கொண்டிருந்ததால் அழிந்து போனார்கள் அதை உட்பொருளாக கொண்டுதான் கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல் காரியம் பரிதா வீரியம் பெரிதா என்றால் தான் பெரிது வீரியம் பெரிதல்ல காரியத்தை முடிக்க வேண்டும் ஆகையார் செயலிலே உன் புத்திகை தீட்டு வெறும் அம்பை மட்டும் தீட்டு கொண்டிருக்காதே என்று சொல்லி கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசியல் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் அவையார் நாளைக்கு தினம் வேறொரு கொன்றை வேந்தன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்